Why they were called to pray? You want me to speak in Spanish? I said there was no water in the village, drought. The pools were dry, rivers were dry, the streams were dry. So there is no water. So the people gathered to pray to God to get water. So the congregation came in, when the priest came, they were not talking to each other, chit-chatting. He was very sad. We called for a prayer meeting. When I'm coming, there's no prayer. So with that mood, he came and he saw a small girl sitting there. And the girl had an umbrella in her hand. The priest was really cheered in his heart. His heart was moved. He looked at all the elderly people. They have no burden, but this girl had a faith. There was no rain, but she carried the umbrella in her hand. Knowing that we are going to pray, God is going to answer. It is going to rain when the meeting is over. God expects such a faith in our life. We are not coming here to pray to somebody who does not hear our prayer. We have to pray with expectation. When you pray, you should know that God will provide. That's His promise. So God answered the prayer. When they got out, this girl was opening the umbrella, walking in the rain. The rest of them were just getting drenched in the rain. Hallelujah. So how do you pray? When you pray, you know that there is a prayer answering God. If you have that faith in your heart, God will give you what you ask. Okay. Now, before going for the Sunday class, there's a song I heard. Are they going to sing a song? Come in. Not sure? Okay. Any of you want to say anything about Thanksgiving? Daniel, what is it? Daniel, okay, come on. He has overtaken our church. Come on, Daniel. Where's Daniel? Come on. Come on. Yes. You want music? No. Say something. Okay. நன்றி. இந்த காலவழையிலும் ஆண்டவரே, நீர் பேச வேண்டும். உமது வசனம்
ஜீவனுள்ள உயிருள்ளது என்று சொல்லியிருக்கிறீர்கள். அதுக்காக அவனை நன்றியோடு துதிக்கிறோம். கர்த்தாவே, நாங்கள் பேசும் போது ஆவியானவர் தாமே பேசவில்லை, மாமிசத்தில் பேசாதபடி பாதுகாக்கப்படும். நீர் பெரு கூட நாங்கள் சொல்றோம் ஜேசுவி நான் நல்ல பிதாவே. ஆமே. நான் எடுத்துக்கொண்ட காரியம், எங்களை ஆண்டவர் படைத்தார் ஆளுகை செய்வதற்காக. ஆதியாகமத்திலே நாங்கள் அதை பற்றி பார்ப்போம். ஆதியாகமம் 26-31 மற்றும் 6 வாசிங்கள். ஆகாத்து பரவலே மெல்ல ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் ஊரும் சகல பிராணிகளையும் ஆள கடவார்கள் என்றார். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். பின்பு அவன் அவர்களை நோக்கி, நீங்கள் அழகும் பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படைத்து சமுதிரத்தில் மச்சங்களையும் ஆராய்ச்சி பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஐந்துக்களையும் ஆண்டுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். பின்னரும் தேவன், இதோ பூமியின் மேல் எங்கும் விதைக்கிற சகலவித பூண்டுகளையும் விதைத்தரும் கனிமரங்களாகிய சகலவித கனிமரங்களாகிய சகலவித விருட்சங்களையும் உங்களுக்கு கொடுத்தேன். அவைகளை உங்களுக்கு ஆகாரமாக இருக்கிறது. பூமியிலுள்ள சகல மிருக ஜீவர்களுக்கும் ஆகாயத்திலுள்ள சகல பறவைகளுக்கும் பூமி மேல் பிராணிகளுக்கும் எல்லாவற்றிற்கும் பசுமையான சகல பூண்டுகளையும் ஆகாரமாக கொடுத்தேன் என்றார். அது அப்படியே ஆயிற்று. அப்பொழுது தேவன் தான் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தார். அது மிகவும் நன்றாயிருப்பது. சாயங்கால முடிவுக்காலமாக ஆறாம் நாள் ஆயிற்று. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் எங்களை அவருடைய சாயலில் ஆணும் பெண்ணுமாக படைத்திருக்கிறார். அவர் எங்களுக்கு எல்லாவற்றையும் உண்டாக்கி ஆள கடவுள் என்று சொன்னார். நான் சாட்சியை சொல்லி அந்திம நிமிஷத்தில் முடித்து விடுகிறேன். நான் ஒரு சாட்சியில் பிறந்து வளர்ந்தனர். தெரியாத காலத்தில் நாங்கள் எல்லாத்தையும் கூட்டு கொண்டு வந்தோம். எல்லாம் எங்களுக்கு தாயார்கள் சொல்லி தந்தது அதுதான் கடவுள் என்று. ஆனால் வசனம் சொல்லுகிறது, எல்லாம் எங்களுக்கு ஆளுகை செய்வதற்காக அவர் படைத்தார். அதை நாங்கள் ஆளுகை செய்ய வேண்டும். மிருகங்களை படைத்தார், மரங்களை உண்டாக்கினார், கூட்டங்களை உண்டாக்கினார். அது எங்களுக்கு ஆகாரமாக செய்யும்படியாக, ஆளுகை செய்யும்படியாக எங்களுக்கு அதை நாங்கள் தேவனாக்க முடியாது. ஆனால் நான் தெரியாத நேரத்தில் அதை நான் நினைத்து இந்த வசனத்தை பார்க்கும்போது நான் சில முறை கவலைப்படுகிறேன். ஆண்டவரே, நாங்கள் தெரியாத காலத்திலே நாங்கள் இப்படி செய்து கொண்டோம், மன்னித்துக் கொள்ளுங்களாப்பா. ஆண்டவர் மன்னிக்கிற தேவனாக இருக்கிறார். இந்த கால வேளையிலும் உங்களோடு கர்த்தர் ஒவ்வொரு காரியத்தையும், நாங்கள் உலகத்தில் இருக்கிற எல்லாத்தையும் பார்த்தால் அவர் எங்களை ஆளுகை செய்வதற்காக தான் அவர் படைத்து வைத்திருக்கிறார். நாங்கள் வந்து ஒன்றுக்கு கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவர் ஆணப்படுமாக அவருடைய சாயலை, நீங்கள் எல்லாரும் அவருடைய சாயலுக்குள் எல்லாரும் ஒரு வடிவாக இருக்கிறீர்கள். எல்லாரும் ஆண்கள் வடிவாக இருக்கிறார்கள், பெண்கள் வடிவாக இருக்கிறார்கள். அவருடைய சாயலிலே அவர் படைத்து இந்த ஆளுகை செய்யும்படியாக இந்த காரியத்தை அவர் எங்களுக்கு உண்டாக்கினார். அவர் ஜீவனுள்ள தேவர், மகிமையின் ராஜா, வரப்போகிறவர். அவர் முன்கூட்டியே ஆதாம், நாங்கள் உங்களுக்கு தெரியும் ஆதாம் ஏவாவுக்காக அந்த காரியத்துக்கு நான் போகவில்லை. ஆனால் முக்கியமாக ஆண்டவர் இந்த காரியத்தை விசேஷமாக சொல்லுகிறார். 29. பின்னு தேவன் பூமியின் மேல் எங்கும் விதை தரும் சகலவித பூண்டுகளையும் விதை தரும் கனி மரங்களாய சகலவித விருட்சங்களையும் உங்களுக்கு கொடுத்தேன். அவர் எவ்வளவு தேவனுள்ள தேவன். எல்லாம் நாங்கள் ஒன்றுக்கும் கவலை, நாங்கள் என்ன கவலைப்படுகிறோம்? தேவனுடைய காரியத்தை செய்யும் போது ஐயோ எங்களுக்கு அது இல்லையே, இது இல்லையே. ஆண்டவர் அந்த பறவைகளை பாருங்கள், அவர் போஷித்து வழிநடத்துற தேவனாக இருக்க, மிருகங்களை பாருங்கள், அதை விட விசேஷமா எங்களை அவருடைய சாயலில் எங்களை படைத்தவர்.
படைத்தவர் அவர் வந்து வழி நடத்துகிற தேவராக இருக்கிற ஒன்றுக்கும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். தேவாதி தேவரே நீங்கள் அவரை பற்றி கொள்ளுங்கள். இந்த கால வேளையிலே உங்களோட கத்தை பேச வேண்டும். அவர் தான் ஜீவனுள்ள தேவரை மட்டும் நீங்கள் பற்றி கொண்டோம். அவருடைய காரியங்களை நாங்கள் இவ்வளவு காரியங்கள் இருக்கிறது. இந்த கால வேளையிலே நான் இதை மட்டும் உங்களுக்கு சொல்லி நான் ஜெபித்து ஃபாதரோட கையிலே கொடுத்து விடுகிறேன். அவர் எங்களை படைத்தது ஆளுகை செய்வதற்கு, அதை மட்டும் நீங்க மறந்துடக்கூடாது. நீங்க ஒன்றுக்கும் அடிமை, உலகத்திலிருந்து ஒன்றுக்கும் அடிமை, ஆண்டவருக்கு மட்டும்தான் நாங்கள் அடிமை. வேலையோ சாப்பாட்டு காரியத்தை குடிச்சோ வீட்டு காரியத்தை குடிச்சோ ஒன்றுக்கும் கவலைப்படக்கூடாது. நீங்க புதுசா வந்திருக்கிறார்களையும் கூட ஆண்டவரை பிடித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார். அவர் ஜீவனுள்ள தேவர், அவர் வழி நடத்துவார். ஆனா நீங்கள் அவரை மட்டும் பிடித்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் இந்த ஆதிகாரம் சொல்றது போல அவருடைய சாயை ஆளும் பண்ணுமாக படைத்தார். சகலதையும் ஆளும்படி எங்களுக்கு அவர் உண்டாக்கினார். அவர் தேவாதி தேவனாக இருக்கிறார். ஏனென்றால் தூதரர்கள் கூட அந்த பவர் கொடுக்கவில்லை, ஆனால் எங்களுக்கு ஆளுகை செய்கிற அந்த பவரை எங்களுக்கு மட்டும் தந்திருக்கிறார். தேவாதி தேவனுக்கு நான் துதிக்கிறேன். இந்த நேரத்திலும் ஆண்டவரே கர்த்தாவே, விசேஷம் ஆண்டவரே, இந்த சிறு மேசத்தை கொடுத்த கிருபிக்காக நன்றி ஆண்டவரே. ஆவியானவரே தாமே ஒவ்வொருவரோடும் பேசட்டும் அப்பா, தொடர்ந்து பாசுறவை உமது கருத்தில் ஒப்படைக்கிறேன். ஆவியான தாமே உமது வசனம் எங்களுக்கு ஜீவனுள்ள ஆகாரமா இருக்கும்படி நீரே வழி நடத்தும். ஜேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமே ஆமே. இப்போது பாசுறவர் the late thing in children want to sing a song, so please forgive them. come, they have starting problem. உங்கள் மத்தியிலே நான் நல்ல சமாதியன் குறித்து ஓமையை பேச விரும்புகிறேன். கொஞ்ச நாளாக நிறைய ஓமைகளை குறித்து நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். உங்களுக்கு எல்லாம் ஓமைகளும் ஞாபகம் இருக்கும் நினைக்கிறேன். அநேக ஓமைகளை இயேசு கிறிஸ்து சீஷர்களுக்கும் பொது ஜனங்களுக்கும் எப்பெல்லாம் கூடி வந்தாரோ அவருடைய இருதயத்துல தேவனுடைய ராஜ்யத்தை குறித்த ஒரு அறிவு உண்டாகும்படியாக இந்த ஓமைகளை பேசிக் கொண்டிருந்தார். ஏனென்றால் இந்த ராஜ்யம் அழிந்து போக போகிறது. ஒரு புதிய ராஜ்யத்தை நமக்காக அவர் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். இந்த நாளிலும் இந்த நல்ல சமாரியன் மூலமாக கிறிஸ்தவர்களுக்கு விசேஷமாக ஒரு செய்தியை அவர் கொடுக்கிறார். இங்கு ஒரு மனிதனை குறித்து நாம் பார்க்கிறோம். சமாரியன், சமாரியன் என்றால் யூதர்கள் வெறுக்கிற ஒரு மனிதன். அவர்கள் யூதர்கள் முழுமையாக யூதர்கள் அல்ல, யூதர்களோடு கலந்து உருவாகின ஒரு ஜாதி. அதனால அவர்களை சமாரியர் என்று சொல்லி யூதர்கள் அவர்களை தனியாக வைத்திருந்தார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து சகல உலகத்திற்கும் தேவன். அவர் யாரையும் பெரியவர் சின்னவன் என்று பார்ப்பதில்லை. அதனால தன்னை பக்திமான், தன்னை நான் ஒருவன் தான் கர்த்தரோடு நடக்கிறவன் என்று நினைக்கிற பரிசேய சதுசேயருக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுப்பதற்காக ஆண்டவர் இந்த ஓமையை அவர்களோடு பேசுகிறார். சீஷர்களுக்கு விசேஷமாக நீங்கள் உங்களை தங்கள் ஸ்தானம் தேவனோடு இருப்பதனாலே மிகவும் உயர்ந்தவர்கள் என்று தங்களை உயர்த்தாதபடி உங்களுடைய செயல்களிலே நீங்கள் தேவன் உபதேசிக்கிற காரியங்களை செய்கிறீர்களா? ஒருவேளை நீங்கள் வேதத்தை நன்கு படிக்கலாம், வேதத்தின் வசனங்களை பார்க்காம நீங்க சொல்லலாம், ஆனா அந்த வசனத்தின்படியே செய்யாதா தேவன் சொல்லுகிறார் ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஒருவேளை உங்களுக்கு ஞாபகமே இல்லை, ஆனா அந்த வசனத்தின்படி நீங்க நடப்பீர்கள் என்றால் தேவன் அதிலே பிரியமுள்ளவரா இருக்கிறார். வேதத்தை வாசிக்கும் பொழுது ஆவியானவர் கிரியை செய்ய வேண்டும். நம்ம எல்லாரும் எழும்பி நின்று லூக்கா 10வது அதிகாரம் 25 முதல் 37 வரை வாசிக்கலாம். எல்லோரும் லூக்கா 10வது அதிகாரம் 25 முதல் 37 வரை வாசிக்கலாம்.
ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. எல்லாரும் லூக்கா 10வது அதிகாரம் 25 முதல் 37 வரை மெதுவா வாசிங்க. மெதுவா மீன்ஸ் நாட் ஸ்லோ. யா, தட்ஸ் ரைட். ஓகே, எல்லாரும் எடுத்துட்டீங்கன்னா ஆமென் சொல்லுங்க. ஐதன் பிரதர் எடுக்கல வேண்டும். லூக்கா 10வது அதிகாரம் 25 முதல் 37 வரை. ஹல்லேலூயா. சரி, ஸ்டார்ட். உபாகமம் 6:5 இதெல்லாம் அவன் சொல்லுகிறான். உபாகமம் 6:5
இது ஏற்கனவே பழைய ஏற்பாட்டிலே அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. நீ உன் தேவனாய் கர்த்தருக்கு உன்னுடைய இதயத்தோடும் உன் ஆத்துமாவோடும் உன் பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. தேவனாய் கர்த்தரிடத்தில் முழு பலத்தோடும் ஆத்மாவோடும் அன்பு கூறுவாயாக என்று சொல்லிட்டு அவனுடைய வாழ்க்கையை பார்த்தாச்சுன்னா அன்பு கூறுகிறாரா? வசனத்தை படப்படா சொல்லிடுவாங்க. நீங்க என்ன செய்யணும்? தேவனாய் கர்த்தரை முழு மனதோடு முழு பலத்தோடு நேசிக்கணும். அன்பு கூறுகிறோமா அப்படின்னு கேள்வி இல்லை. அடுத்தபடியா என்ன சொல்லுகிறார்? லேவியாரும் 19:12 எடுத்து வாசிங்க. Leviticus 19:18. சட்டப்படி ஒன்னில் அன்பு கூறுவது போல ஒரு பிறனிலும் அன்பு கூறுவாயாக என்று வாயிலிருந்து சொல்லிட்டா போதாது. இந்த நியாயசாஸ்திரிக்கு நல்லா தெரிஞ்சிருக்குது. அவன் சொல்லுகிறார், நான் பிறந்ததுல இருந்தே இவைகளை கேட்டு கொண்டிருக்கிறேன். அப்பதான் கேட்கிறான், தன்னை நீதிமானா விளையாட்டுக்கு அவன் கேட்கிறான், பிறன் என்று சொல்லுகிறேன், பிறன் யார்? நம்ம நேசிக்கிறோம் யாரு? நமக்கு பிறன் யாரு? நம்முடைய நெய்பர்கள், சகோதரர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் என்று சொல்லுகிறார். பிறன் என்று சொல்லியாச்சுன்னா நீங்க இப்ப கற்றுக்கொள்ள வேண்டும். யார் தன்னுடைய வாழ்க்கையில தேவையோடு இருக்கிறார்களோ, உங்க கையில பலன் இருக்குதோ, அவங்க உன்னுடைய பிறன் என்று சொல்ல விரும்புகிறார். இதை யாக்கோபு அழகா சொல்லுகிறார். முதலாவது வாசிப்போம், யாக்கோபு 1:27 எடுத்து வாசிங்க. பைபிள் வாசித்தா போதாது, பைபிள் என்ன கருத்தை சொல்லுகிறது என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கையிலே அதை செயல்படுத்துவதை தேவன் விரும்புகிறார். செயல்படுத்தாத வாழ்க்கை ஒன்றுக்கு உதவாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சுத்தமான பக்தின்னு சொல்லும் பொழுது அது என்னது? யாக்கோபு 1:27 எடுத்துட்டீங்களா? திக்கற்ற பிள்ளைகளும் விதவிகளும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கிறது. இவைகளை விசாரிக்காதபடி நீங்க நல்லா இருக்க அப்படின்னு சொல்லிட்டா ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஒருவன் பசியா இருந்தா அவனுக்கு பசிக்கு முதலாவது கொடுத்து then you can give the kind words. அவனுக்கு புசிக்கிறதுக்கு ஆகாரம் கொடுக்காதபடி, போடுகிறதுக்கு வஸ்திரம் இல்லாதவனுக்கு வஸ்திரம் கொடுக்காதபடி நீ போய் ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பாராக என்று சொன்னா அதுல எந்த பக்தியும் நீ காட்டல அப்படின்னு ஆண்டவர் தெளிவாக சொல்லுகிறார். அதனாலதான் இந்த உதாரணத்தின் மூலமாக தேவன் அவர்களோடு பேச விரும்புகிறார். ஹல்லேலூயா. நீங்க விசுவாசிக்கிற வசனங்கள் உங்களுடைய ஜீவியத்துல கிரியை செய்யலாம். நீங்க அதுதான் பார்க்க போறது. நீங்க விசுவாசிக்கிற வார்த்தைகள், நீங்க சொல்லுகிறீங்க நீங்க ஒரு விசுவாசி என்று. விசுவாசி என்று சொல்லும் பொழுது தேவன் உங்களை ரட்சித்திருக்கிறார். அந்த ரட்சித்த தேவன் அவருடைய ஆவியை உங்களிலே ஊற்றி இருக்கிறார். அந்த ஆவியானவர் உங்களுடைய வாழ்க்கையை நடத்துகிறாரா? முதலாவது பக்தியின் வேஷத்தை தரித்தவர்களை ஆண்டவராகிய இயேசு வெளிப்படுத்துகிறார். பக்தி ஒன்று, பக்தியின் வேஷம் ஒன்று. பக்தி வந்து எந்த சூழ்நிலையிலும் அசைக்கப்படாது. வேஷம் வந்து மழை வந்துட்டுன்னா என்ன வேஷம் போட்டுட்டா அதுக்கு கொடம் பிடிச்சு நடக்கலன்னா வேஷம் எல்லாம் வழியாது. அதனால இருதயமற்ற ஒரு நிலைமையை முதலாவது வந்த ஆசாரியனுடைய வாழ்க்கையிலே காட்டுகிறார். ஆசாரியன் என்று சொல்லும் பொழுது வேதத்தை நல்லதாக தெரிந்தவன், அவன் மற்றவர்களுக்கு போதிக்கிறவன். இங்கு ஆண்டவர் ஒரு ஓவியம் சொல்லுகிறார். இந்த மனிதன் சமாரிய மனிதன், தேவனை அறியாது என்று ஆசாரியர்கள் சொல்லுகிற மனிதன். இவன் எங்கிருந்து தேவனுடைய செய்கையை வெளிப்படுத்துகிறான் என்று இங்கு நாம் பார்க்கிறோம். இங்கு வழியருகே வந்த மனிதன் அவன் யூதனா சமாரியனா என்று சொல்லப்படவில்லை. யாரோ ஒருவன். அப்போ நம்முடைய நெய்பர் யாராகவும் இருக்கலாம். நம்ம குலத்தை சேர்ந்தவங்க, நம்ம குடும்பத்தை சேர்ந்தவங்க, நம்ம தேசத்தை சேர்ந்தவங்க, அப்படியெல்லாம் அவசியம் இல்லை. யார் ஒரு தேவையில் இருக்கிறாங்களோ, இவனுடைய ப்ராப்ளம் என்னன்னா, இதை ஸ்பிரிச்சுவலைஸ் பண்ணி கடைசியில் நான் பேசுவேன். ஆனால்
There is no need. ஆண்டவர் தெளிவாக what we understand, that's the message. இத ஸ்பிரிச்சுவல் பண்ணி நிறைய பேர் பேசிக்கிட்டு தன்னுடைய வாழ்க்கையிலே மாற்றம் இல்லாதவர்களா இருக்கிறார்கள். இவன் எங்கிருந்து எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போறான். போகிற வழியிலே இது வந்து திருடர்கள் நிறைந்த வழி. அவன் தன்னுடைய கழுதையிலே தனியாக ஒருவேளை பிரயாணப்பட்டு போகிறான் வியாபாரத்துக்காக. போகிற வழியிலே கள்ளர்கள் வந்து அவனை அழித்து நொறுக்கி பாதி உயிர் புத்துயிரா விட்டுக்கிட்டு எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு போயிட்டாங்க. இவன் இப்பொழுது தன்னுடைய ஜீவனுக்காக யாராவது காப்பாற்ற மாட்டார்களா என்று அங்கு அவன் விழுந்து கிடக்கிறான். ஒருவேளை மயங்கின நிலையிலே கிடந்திருக்கலாம். இந்த ஆசாரியன் கடந்து வருகிறான். ஆசாரியன் தேவனுடைய வார்த்தைகளை சொல்லுகிறவன். அவனுடைய மனசு எப்படி இருக்கணும்? தன்னுடைய தொழிலை அங்கு முன்னாக வைத்து கர்த்தருடைய இரக்கத்தை அவன் விட்டு விடுகிறான். அவன் ஆசாரியனா இருப்பதனாலே நியாய பிரமாணத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, மரித்த ஒருவனுடைய சரீரத்தை தொட்டால் அவன் 7 நாள் அசுத்தம் உடையவன், அவன் தேவ சமூகத்தில் வர முடியாது. அதனால ஒருவேளை நான் இவனை போய் தொட்டுட்டேன்னா எனக்கு போய் ஊழியம் செய்ய முடியாது. ஆனால் தேவன் இதை சொல்லுகிறார், செத்த ஊழியம் என்று. ஒருவனுக்கு தேவை இருக்கும் பொழுது அதை செய்யாதபடியே உன்னுடைய ஊழியத்தை நீ செய்வதில் எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஒரு ஆத்மா அழிந்து கொண்டிருக்கிறது, அதை காப்பாற்றுவதை விட்டுவிட்டு நீ உன்னுடைய ஊழியத்துக்கும் பிரசங்கத்துக்கும் ஓடியதுல எந்த பிரயோஜனமும் கிடையாது. கர்த்தர் கொடுத்த ஊழியம் இப்போ இருக்குன்னா you do it now. You keep your other assignments for later days. இவன் அப்படியே பார்க்கலாம், இவன் வந்து புத்துயிரா கிடக்கலாம். ஒருவேளை கண்டுகிட்டு காணாதது போல திரும்பி இருப்பான். அப்படி நம்ம நடக்கிறோம் இல்லையா? சிலருடைய தேவைகளை கண்டுகிட்டு காணாதது போல உணராதது போல நடக்கிறது. தேவன் என்னுடைய கையில பலத்தை கொடுத்திருக்கிறார். நான் உதவி செய்யறதுக்குள்ள பலம் என்னட்டே இருக்குது. ஆனால் அதை கண்டுகிட்டேன்னா ஒருவேளை அவங்க கேட்டுருவாங்க நம்மகிட்ட. அதனால காணாதது போல அறியாதது போல நடக்கிற ஒரு அனுபவம். இந்த ஆசாரியன் காயினின் நிலைமையில இருந்தான். காயினை பற்றி உங்களுக்கு தெரியும். காயின் தன்னுடைய சகோதரனுடைய ஆஃபரிங்க ஆண்டவர் ஒத்துக்கொண்டார் என்று அறிந்தவுடனே அவன் மேல் பொறாமை கொண்டு வாசிங்க, ஆதியாகமம் 4:9. என்ன காவலாளியோ என்று கேட்கிறார். அதே போலதான் அந்த ஆசாரியன், ஒருத்தன் காயப்பட்டு நடக்கிறான், நிறைய பேர் அப்படிதான். என்னுடைய காரியம் முக்கியம். ஒரு தேவையை சந்திக்கிறதுக்கு ஒரு மனதிறக்கம் இல்லாத நிலைமை. வசனங்களை படித்து எந்த பிரயோஜனமும் கிடையாது. எவ்வளவுதான் வசனங்களை மனப்பாடம் பண்ணி எவ்வளவுதான் பெரிய பிரசங்கம் பண்ணாலும் சரி, என்னுடைய இருதயத்துல தேவன் அதுதான் எதிர்பார்க்கிறார். ஒரு தேவையுள்ள மனிதனை சந்திக்கும் பொழுது அவனுடைய தேவையை சந்திக்கிறதுக்கே நீ ஆயத்தமா இருக்கிறியா? இன்னைக்கு சாஸ்திர நம்முடைய நிலைமை என்ன? தேவைகளை பார்க்கும் பொழுது அறியாதவர்கள் போல மறுபக்கம் திரும்பி சென்று விடுகிறோமா? இவன் அப்படித்தான் செல்கிறான். இன்னொரு நிலைமைய பைபிள்ல பார்க்கிறோம். ஒரு குருடன் இயேசு கிறிஸ்துவிடம் சத்தம் விடுகிறான், ஆண்டவரே எனக்கு இறங்கும், தாவீதின் குமாரனே இறங்கும் என்று. ஆனா சீஷர்கள் என்ன செய்தாங்க வாசிங்க, லூக்கா 18:38. தேவனை அறிந்து கொண்டோம் என்று சொல்லுகிற சீஷர்களுடைய நிலைமையை பாருங்க. அவன் கதறுகிறான், ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று அவர்கள் அவனிடம் சொல்லுகிறார்கள். நீ சத்தம் விடாதே, நீ சும்மா இரு, ஆண்டவரை கூப்பிடாதே என்று.
Hello.
ஆவியா. அவர்களை பார்த்து சந்தோஷமா இருங்க, சமாதானமா இருங்க, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார் எல்லாத்தையும் சொல்லி அனுப்பிட்டீங்கன்னா அதனால என்ன பிரயோஜனம் மகனே என்று ஆண்டவர் கேட்கிறார். அப்போ தேவையானவர்களை சந்திக்கும் பொழுது இவன் அவர்களை பிறராக பார்க்கல. அதனால நம்முடைய விசுவாசம் பிரயோஜனமற்றது என்று வேதம் சொல்லுகிறது. உன்னுடைய பக்தி பிரயோஜனம் இல்லாதது. கொஞ்ச நேரம் யோசித்து பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கையில தேவன் கொடுக்கிற இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நம்ம இழந்திருக்கிறோமா, அதுல தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றி இருக்கிறோமா? தேவன் இருதயத்துல பேசுகிறவர். ஒரு காரியத்தை கண்ட உடனே தேவன் உங்களுடைய இருதயத்துல சொல்லுவார் நீங்க என்ன செய்யணும்னு சொல்லி. அதை செய்யாதபடி சூழ்நிலைக்காக நீங்க மாறி அதை அடைத்து போட்டீங்கன்னா தேவன் கொடுத்த அந்த சந்தர்ப்பத்தை நீங்க இழந்துருக்கீங்க. தேவன் உங்களுக்கு அநேக சந்தர்ப்பங்களை கொடுக்கிறார். அவருடைய அன்பை வெளிப்படுத்த, அவருடைய கிருபையை வெளிப்படுத்த நீங்க வந்து வந்து பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டு அதன்படி செய்யாதபடி இருந்தீங்கன்னா நீங்க வந்து இந்த ஆசாரியன் போன இடத்துக்கு தான் போகணும். நீங்க வந்து உங்களுடைய டைம் சபையில கொடுத்து எந்த பிரயோஜனமும் கிடையாது. இன்னைக்கு ரொம்ப சந்தோஷம், 120 மைல் கடந்து வந்திருக்கிற சகோதர சகோதரிகளை பார்த்து ரொம்ப சந்தோஷம். காலையில் எழுந்துருவோன்னு அதான் யோசிச்சிருந்தேன். இந்த குளிரில் பிள்ளைகளெல்லாம் தூக்கிட்டு வராங்களே, தேவன் அவர்களை ஆசீர்வதியும் அப்படின்னு. ஆனா அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும்னா அந்த தேவன் சொல்லுகிறார், நீங்க என்ன போல மாறணும், என்னுடைய எண்ணங்கள் உங்களுக்குள்ள வர வேண்டும், என்னுடைய வார்த்தைகளை மட்டும் பேசினா போதாது. நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது உங்களுடைய ஜெபம் உங்களை சுற்றியே தான் இருக்குதே ஒழிய தேவனுடைய அந்த மன விருப்பத்தின்படி இல்லாதது இருக்கிறதுனாலதான் தேவன் இந்த மாதிரி கிரியைகளை செய்து காட்டுகிறார். பிலிப்பினில் அழிவு போயிட்டுன்னா there is a role for Christian to show. உங்களுக்கு தெரியும் பில்லிங்கனா மினிஸ்ட்ரி எங்க நடந்தாலும் முதலாவது their people will land. ஆனா சில கவர்மெண்ட் அதை அலோவ் பண்றதில்லை. நீங்க உதவி செய்றீங்க, பைபிளை ஏன் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய உதவியை தடுத்து நிறுத்துகிறதுக்கு நிறைய காம்படிட்டிவ் ஆர்கனைசேஷன்ஸ் வந்துட்டு இவங்க இறங்குறாங்க, இவங்க உதவி மட்டும் செய்யல சுவிசேஷத்தை அறிவிக்கிறாங்கன்னு சொல்லி. அப்போ கர்த்தருடைய பிள்ளைகள் அப்படி இருக்கிறது தான் தேவன் விரும்புகிறார். உதவி செய்யறது மட்டும் இல்ல, உதவி செய்துக்கிட்டு then you have to express the word of God. உதவியை செய்யாதபடி இங்க வந்து அவன் செத்து கொண்டிருக்கிறான். அவனுக்கு ஒரு ஆறுதல் சொல்லல, இவன் தள்ளி போயிடுறான். அடுத்தபடியாக நம்ம பார்க்கிறோம் அனுதாபம் இல்லாத நிலைமை. முதலாவது இருதயம் இல்லாத நிலைமை, ஹார்ட்லெஸ்னஸ். அடுத்தாப்புல அனுதாபம் இல்லாத நிலைமை, there is no mercy, there is no compassion in the heart of this Levian. ரெண்டாவது மனுஷன் யாரு? லேவியரின் நிலைமை, அவனும் பக்கமாய் விலகி போய்விட்டான். லேவியனும் பார்த்தான், லேவியன் யாரு? அவனும் வந்து தேவனுடைய கிரியைகளை செய்கிறவன். இவன் என்ன சொல்லியிருப்பா, எனக்கு நிறைய வேலை இருக்குது, நான் போய் சர்ச்சை ரெடி பண்ணணும், சர்ச்சை போய் கிளீன் பண்ண வேண்டியது இருக்குது, சர்ச்சில் வந்து குறிப்பிட்ட ரெடி பண்ண வேண்டிய லேவியனுக்கு அந்த வேலை தான் இருக்குது. ஆசாரியன் வந்து ஆண்டவருடைய வசனத்தை பிரசங்கிக்கிறது, இவன் அவருடைய கூடாரத்தை ஆயத்தப்படுத்துகிறவன் லேவியன். இவன் சொல்லியிருப்பான், ஓ நான் போகலன்னா கூடாரம் ரெடி ஆகாது, அதனால இப்போ இவனெல்லாம் பார்க்க முடியாது, உடனே ஒரு 1.5 கண் போட்டு அப்படி பார்க்காதது போல போயிட்டார். தேவன் உங்களை அப்படி அழைக்கவில்லை. ஒருவேளை சர்ச்சைக்கு வந்துகிட்டு இருக்கும் பொழுது ஒருவனுடைய தேவையை சந்திக்கிறதுக்கு சூழ்நிலை வந்துன்னா சர்ச்சைக்கு பிந்திடுவோன்னு எக்ஸ்கியூஸ சொல்லிட்டு அதை சந்திக்காம இருக்கக்கூடாது என்பது தேவன் சொல்லுகிறார். அதான் இங்க வந்து சொல்ல வருகிறார். உன்னுடைய வீணான ஆராதனை எனக்கு தேவையில்லை. உன்னுடைய ஜீவன் லைஃப் ஹேஸ் டு பிகம் ஒர்ஷிப். இங்க கூடி இருக்கும் பொழுது பாடுறதுனால தேவன் ஆராதனையில பிரிய கொள்ளுகிறவன் இல்லை. உன்னுடைய டெய்லி லைஃப் has to become a worship for God. ஆராதனை என்று சொல்லும் பொழுது everything what we do for the name of Jesus Christ. அவருடைய நாமத்துக்காக நாம் செய்கிற எல்லா கிரியைகளும் ஆராதனை தான். ஒருவேளை பார்க்கலாம், ஆட்கள் பார்க்காம இருக்கலாம், நீங்க செய்கிற இடங்கள்ல தனியா செய்யலாம். தேவன்
அதுல இன்பம் உள்ளவராக இருக்கிறார். அதான் கடைசி அவர் சொல்ல வருகிறார். அடுத்தபடியாக நம்ம மத்தேயு 25:10 வாசிப்போம். இவன் தனக்கு கொடுக்கப்பட்ட தருணத்தை இழந்து போனவன். அநேகர் அந்த மாதிரி இருக்கிறாங்க, கொடுக்கப்பட்ட தருணத்தை இழந்து போன ஸ்திரீகளை போல இருக்கிறார்கள். மத்தேயு 25:10 லாஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி, கர்த்தர் கொடுத்த அருமையான தருணங்களை இழந்து போன. That will not come back. That opportunity will not come back. நம்ம கிறிஸ்தவர்கள் சொல்லும் பொழுது there should be effective role. அதாவது அந்த நிலத்தட்டு ஒப்பாயிருக்கிறீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு கிறிஸ்டியன்ஸ் உள்ள காரியங்களை குறித்து தான் உலகத்தில் பேசும் பொழுது கூட சாட்சியாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஏதாவது உண்மையை பேசினா this is the Bible for this person. They are not referring to the Bible we use. They give value to the Bible. Their professional thing they say this is the Bible for this organization like that. அப்போ கிறிஸ்தவத்துக்கு இன்னைக்கு முகத்துவம் கொடுத்திருக்கிறாங்கன்னா the preaching of Jesus Christ, the life of Jesus Christ. அதை யாருமே contradict பண்ண முடியாது. அவருடைய காரியங்களை தேவன் முன்னறிவித்து ஜனங்களுக்கு இருதயத்தில் அவைகளை வைத்திருக்கிறார். அந்த சமாரியன் ஒருவேளை தேவனை குறித்து பிரசங்கிக்காதவன், அவன் தேவனை குறித்து எழுப்பி நின்று மற்றவர்களுக்கு தன்னை நீதிமான் என்று காட்டாதவன். ஆனா அவன் இந்த இடத்துல வந்த உடனே அடிபட்டு கிடக்கிறவன் கண்ட உடனே வேதம் சொல்லுகிறது அவனுடைய மனது உருகுனது. அவனுடைய இருதயம் வந்து தேவனுக்கு பிரியமான இருதயமா இருந்தது. ஆசாரோனுடைய இருதயமோ ஒரு வேஷம், வெளியரங்கமான வேஷம். ஆனால் இவனுடைய இருதயம் தேவனுடைய இருதயத்தை போல மனதுருகினது என்று பார்க்கிறோம். பின்பு சமாரியன் ஒரு பொருள் வருகையில் அவன் கண்டு மனதுருகினான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மனதுருகிற ஊழியக்காரர்களை தேவன் விரும்புகிறார். தேவனுடைய வசனங்களை படிக்க படிக்க நம்முடைய இருதயம் புதிதாக்கப்படுகிறது என்று சொல்லுகிறது மனதுருகிற நிலைமை. இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், ராத்திரியிலே ஒருவேளை தேவைக்காக வந்து கதவை தட்டும் பொழுது ஒருவேளை நீ உன்னுடைய பிள்ளைகளோடு உன்னுடைய பெட்டில் போயிட்டீனா நீ கொடுக்க மாட்டேன் என்று சொன்னாலும் அவன் திரும்ப திரும்ப கதவு தட்டுகிறபடியால் திறந்து அவனுக்கு ஏதாவது செய்வாய் என்று ஒரு ஓமையை சொன்னார். அதே போல இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், தேவனுடைய சமூகத்திலே ராத்திரியிலே அல்லது அன்எக்ஸ்பெக்டட் டைம்ல தேவனுடைய ஊழியத்தை செய்தவர்கள். அப்போஸ்தலர் 16:33 வாசிக்கலாம். அப்போஸ்தலர் இங்கு ஜெயிலரை பற்றி பார்க்கிறோம். பவுலையும் சீலாவையும் அடித்து நொறுக்கி விட்டார்கள் தேவனுடைய ஊழியத்தை செய்வதனாலே. அவர்களை சிறையிலே பிடித்து அடைத்து விட்டார்கள். ஆனால் அங்கு இருந்த ஜெயிலர் என்ன செய்கிறார்? அப்போஸ்தலர் 16:33 மேலும் ராத்திரியில் அந்த நேரத்திலே அவன் அவர்களை அழைத்து கொண்டு போய் அவர்களுடைய காயங்களை கழுவினான். அனைவரும் உடனே ஞானஸ்தானம் பெற்றான். அந்த ராத்திரியிலே அவன் வந்து தேவனுடைய அந்த இருதயம் அவனுக்குள்ளே இருந்ததுனாலே அவனுடைய காயங்களை கட்டுகிறான். என்ன நடந்தது? வசனத்தை சொல்லி இவர்கள் ஜெபிக்கிறார்கள். அங்கு தேவ ஆவியானவர் இறங்கின உடனே ஜெயிலர் ஞானஸ்ஞானம் பெறுவதற்கு முன்னாலே அவருடைய இருதயத்தை தேவன் தொட்டு விட்டார். உடனே அவர்களுடைய காயங்களை கட்டுகிறார். ஒருவேளை நீங்க யாராவது அடிபட்டு இருந்தா தேவனுடைய ஊழியக்காரனா இருப்பானா என்று ஒருவேளை அறியாமல் இருக்கலாம். அதனாலதான் தேவன் சொல்கிறார். உங்களுக்கு ஒரு ரியல் எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்கிறேன். நான் என்னுடைய டயாலிசிஸ் தொடங்கி ஒரு வாரம் ஆகி ரெண்டாவது அல்லது மூன்றாவது டயாலிசிஸுக்கு எல்மஸ் ஹாஸ்பிட்டல்ல இருந்து எனக்கு அப்போ பிலிப்பினோ பாஸ்டர் ஒருத்தர் கூட நான் ஊழியம் செய்து கொண்டிருந்தேன் பிலிப்பினோ சர்ச்சில். அப்போ அவர் ரெண்டு வாரமா வந்து என்ன அவருடைய காரில் கூட்டி கொண்டு வந்து விடுவார் அந்த டயாலிசிஸ் முடிந்த உடனே. ஒரு நாள் எனக்குள்ள ஒரு வேதனை, இந்த பாஸ்டரை போட்டு எதுக்கு நம்ம இவ்வளவு துன்பப்படுத்துகிறோம். அங்க இருந்து ஈ ட்ரெயின் பக்கத்துல இருந்து வரும் எல்மஸ் பக்கத்துல. நானே முடிவு பண்ணேன் இன்னைக்கு நான் ட்ரெயின்ல
போயிட்டு வந்துடுறேன், லெட் மீ ட்ரை. அப்போ ட்ரெயினில் ஏறியாச்சுன்னா ட்ரெயினில் ஒரே கூட்டம், இருக்கிறதுக்கு சீட் இல்லை. நான் ஒரு கையை பிடிச்சிருக்கேன், எனக்கு டயாலிசிஸ் அப்போ கத்திட்டு போடுவாங்க உள்ளே. அப்போ மேலே ஷர்ட் போட்டாச்சுன்னா வெளியே வந்து தெரியாது. ஐ லுக் லைக் எ நார்மல் பர்சன். அப்போ ட்ரெயின் புறப்பட்டுட்டது, என்னுடைய தலை அப்படியே சுத்தாங்க. நான் ஐ வாஸ் அபவுட் டு ஃபெயிண்ட். நான் யாராவது சீட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐ வாஸ் ஜஸ்ட் மம்பிளிங், ஐ ஜஸ்ட் சாட் ஆன் தி ஃப்ளோர். ஸோ தேர் வாஸ் நோபடி கேர் அபவுட் தட். மேபி இவன் குடிச்சிட்டு இருப்பான், ஏதாவது நினைச்சிருப்பாங்க. பிகாஸ் ஐ லுக் நார்மல், எவ்ரி திங் வாஸ் இன்சைட், த ப்ராப்ளம் வாஸ் இன்சைட் மீ. ஸோ ஒன் மேன் காட் அப், ஹீ ஹோல்ட் மீ அண்ட் கேவ் த சீட், ஹீ சாட் வித் மீ. முழு நேரமும் என் கூட இருந்து நான் ஷட்மீட்டில் இறங்கி அடுத்த ட்ரெயின் பிடிச்சு தான் வீட்டுக்கு வரணும், ஜே ட்ரெயின். ஸோ விதவுட் மை ஆஸ்கிங் ஹீ சார், வேர் யூ வாண்ட் டு கோ, எங்கே போகணும் உங்களுக்கு? நான் போய் என்னுடைய அட்ரஸை கொடுத்த உடனே அவர் என்னை தாங்கி கொண்டு ஜே ட்ரெயினில் வந்து ஏறி என் கூட ஜே ட்ரெயினில் எங்கள் வீட்டுக்கு வந்து என்ன வேலை கொண்டு போய், வீட்டில் வசந்தா கிடையாது, வேலையிலேருந்து வரல, யாரும் கிடையாது, என்னை கொண்டு என்னுடைய பெட்டில் படுக்க வச்சு என் கூட வந்து ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டா, அப்போ தான் எனக்கு தெரியும் ஹி இஸ் எ சர்வன்ட் ஆஃப் காட். ஹல்லேலூயா. ஹிஸ் நேம் இஸ் ஜோ, ஹி இஸ் எ பிளாக். ஸோ அவர் யாராவது வருவது வர நான் உங்கள் கூட இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஜெபிச்சுட்டு இருக்கும் பொழுது கீழே உள்ள என்னுடைய ஆஞ்சி, கீழே இருக்கிற ஆஞ்சி மேலே வந்து என்னென்னு பார்க்க வந்தாங்க, சீட் பண்ணிட்டு வந்தாங்க. அப்போ நான் என்னுடைய நெஃப்யூக்கு ஃபோன் பண்ணி சொல்லுகிறேன், இப்படி திடீர்னு ஆயிடுது. அப்போ எனக்கு சொல்லுகிறான், the blacks are nambadum. See, parishuddhiya idu devu illa irukku, we don't trust anybody. Avar avargudeya velayella vittittu naan velundu kadapane nu solli enna veetla kottu uttirukkaru. Avar kedacha answer vandhu idha badhu, nammude badhil illa irukudha, yaare nambaradhu. நான் ஊழியத்துக்கு வந்த உடனே லெப்பர்ஸோட ஊழியம் செய்கிறேன் என்று சொல்லி என்னுடைய நெபியூட்ட சொன்னோட அவன் சொல்லிருக்கான், உனக்கு ஏதாவது கிடைக்குமா இருக்கும், நீ ஒன்றும் கிடைக்காமல அவனே போய் அங்க ஊழியத்துல போய் உட்கார்ந்து இருக்கிறான். So many people who things like that. கத்தர் தான் சொல்லுகிறான், உடைய இருதயம் எப்படி இருக்கு, இறக்க இருக்குதா, மனதொகுறியா, ஹல்லேலூயா, என்ன வாசிப்போம், ஹல்லேலூயா. சோதிப்பா மத்தேயு 14:25 வாசிப்போம். தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவள் அதை இழந்து போவான், என் நிமித்தமாய் தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை கண்டறிவான். என் நிமித்தமாக தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை கண்டு. நம்ம எப்படி இருக்கிறோம், நம்முடைய ஜீவனை பாதுகாக்க விரும்புகிறோமா, அழிந்தாலும் பரவாயில்ல கர்த்தருடைய காரியத்தை செய்வோம்னு விரும்புகிறோம். இயேசு கிறிஸ்து ஓபனா, இஸ் எ ரேடிக்கல் டீச்சர். அதனால தான் இயேசு கிறிஸ்து எல்லாரும் எழுந்து நின்னாங்க. அவர்கள் ஆசாரியர்களுடைய வெளியரங்கமான பாரம்பரியங்களை கண்டு அவரை ஏமாந்து போக முடியல. அவருடைய இருதயத்தை பார்க்கிறார், அவருடைய இருதயம் எப்படி இருக்கிறது மகனே, மகளே. இன்னைக்கு அவர் சொல்லுகிறார், உன் ஜீவனை நீ இழந்து போனீனாலும் நீ அதை ஆதாயப்படுத்தி கொண்டா என்னுடைய நாமத்தின் நிமித்தம். அதனால யூ ஆர் நாட் கோயிங் டு லூஸ் எனிதிங் இஃப் யூ டு த வில் ஆஃப் காட். கர்த்தருடைய சித்தத்தை செய்கிறவன் என்னுடைய இருதயத்துக்கு அருமையா இருக்கிறான் என்று தாவீதை பார்த்து சொல்றது காரணம் தான். தாவீது தன்னுடைய ஜீவனை அர்ப்பணம் பண்ணி சவுலுக்காக அவனுடைய அசுத்தாவை அவனை தொந்தரவுபடுத்தும் பொழுது அவனுக்காக அவன் பாடினான். ஆனா பாட்டு முடிஞ்சு அந்த அசுத்தாவை ஓடின உடனே சவுல் ராஜா அவனை கொல்வதற்காக இருக்கிறான். அதுக்காக சவுல் ராஜாவை அவன் எழுத்து நிக்கல. There are ample opportunities to kill Saul. Saul பார்த்து கொல்லுவதற்கு அவனை எதிரி சொல்லுகிறான். தாவீதுடைய நண்பன் சொல்லுகிறான், இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, அவனை கொன்றுகிறீ அப்படின்னு சொல்லிவிட்டேன். தேவனுடைய பிள்ளைக்கு விரோதமா என்னுடைய கையை நான் உயர்த்துவதில்லை என்று தாவீது சொன்னதுனால ஆண்டவர் சொன்னார், அவன் என்னுடைய இருதயத்துக்கு பிரியமானவன் என்று. இன்னைக்கு நம்முடைய இருதயம் எப்படி இருக்குது, ஆண்டவர் அந்த இருதயத்தை தான் மாற்ற விரும்புகிறான்.
ஒருவேளை அட்டெண்டன்ஸ் ஒழுங்கா கொடுத்திருந்தாலும் கூட சில வேலை தான் சொல்லியிருக்காரு, அட்டெண்டன்ஸ் கொடுத்துட்டு அட்டெண்டன்ஸ் ஒழுங்கா வேண்டியது அவசியம் தான். ஆனா அட்டெண்டன்ஸ் கொடுக்கறதுக்காக சொல்லி உங்களுடைய இருதயம் கடினப்பட வேண்டாம். ஏன்னா தேவன் இங்கே இருக்க மாட்டாரு, நீங்க அந்த காரியத்தை செய்யும் பொழுது தேவன் உங்களோட அங்கே இருப்பார். அந்த சமாரியன் அந்த ஒருவனுக்கு காயம் கட்டும் பொழுது ஆண்டவர் சொல்கிறார், அவன் எனக்கு காயம் கட்டினான், நான் அனாதையை போல கிடந்தேன், அந்த சமாரியன் வந்து எனக்காக இறங்கினான் என்று ஆண்டவர் சொல்கிறார். நான் அவனோடு இருந்தேன், எதிர்பார்த்து இருந்தேன். ஆசாரியன் வந்த உடனே ஓ என்னுடைய வசனத்தை பிரசங்கிக்கிறவன் வாரான இப்ப வந்து உதவான்னு நினைச்சாச்சுன்னா அவன் அப்படி போயிட்டான். அப்போ தேவன் உலகத்தின் பொசிஷன்ஸ் அவர் ரெக்கக்னைஸ் பண்ணுகிறது, உலகத்தில் நம்ம என்ன பேசுகிறோம் என்பதை ஆண்டவர் பார்க்கவில்லை. நம்முடைய கிரியைகள் எப்படி இருக்கின்றன, 19:21 எடுத்து வாசிக்கலாம். உங்களுக்காக நீங்க சேர்த்து வைக்காதுங்க, தேவைகள் வரும் பொழுது நீங்க போய் சும்மா வீசி எறியதுக்கு சொல்ல, தேவைகளை சந்திக்கும் பொழுது உங்களுக்கு அந்த தேவையை சந்திக்கிறதுக்கு பலம் இருந்தால் நீங்கள் அந்த பலத்தை உபயோகிக்கிறதுக்கு ஆயத்தமா இருக்கீங்க. அதுக்காக வேண்டிதான் ஊழியர்களை செய்யறதுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு சொல்றது, தேவையான உள்ள இடங்களுக்கு உங்களுடைய சப்போர்ட்டை அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து இந்த மாதிரி சப்போர்ட்டுகளை நம்ம செய்யலாம். தேவன் ஒவ்வொருடைய இருதயத்திலையும் பாரம் கொடுக்கணும். நீங்க வெளியே சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, எனக்கு தேவன் இந்த பாரத்தை ஊழியத்தை தொடங்கும் பொழுது கொடுத்தார், லெப்பர்ஸுக்கு உதவி செய்யணும்னு சொல்லிட்டு கடந்த ஏதேசம் 18 அந்த ஊழியம் டெல்லியில் நான் போயிட்டே இருக்கு. சிலர் மறித்து போனாங்க, என்னை கூட அவங்க ஆராதனை செய்தவங்க சிலர் மறிச்சிட்டாங்க, அவங்களுடைய டெத்து கொஞ்சம் சீக்கிரமாக வந்துடும். ஆனால் அந்த ஊழியம் செய்வதற்கு தேவன் ஒரு சின்ன திறப்பு வச்சுக்கிட்டே இருக்கிறார். இப்பவும் என்னுடைய சபையில் பாஸ்டர் அந்த லெப்பர் காலனியில் போய் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். அதே போல உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு ஊழியம் செய்யறதுக்கு உங்களை ஒப்பு கொடுங்க, சப்போர்ட் பண்றதுக்கு, உண்மையான ஊழியம் செய்யறவர்களுக்கு. இந்த மேகசீன்கள் எல்லாம் பார்த்துக்கிட்டு எனக்கு ஒரு வீடு கிடைக்கும், எனக்கு இது கிடைக்கும் அப்படின்னு சப்போர்ட் பண்ணாதுங்க. உங்களுடைய மனது இறங்கட்டும், தேவையுள்ள ஜனங்களை கண்டு மனது இறங்குகிறாங்க. ஆசையினால இல்லை, 10 கொடுத்தா எனக்கு 100 கிடைக்கும் அங்க அனுப்பாதுங்க. எனக்கு 10 கொடுத்தா தேவன் என்னுடைய இருதயத்தை நிரப்புவார் அப்படின்னு உங்களுடைய இருதயத்துல நிரம்பி நீங்க உதவிகளை செய்கிறதுக்கு என்ன வாசிங்க, 1 Corinthians 10:24 வாசிப்போம். 1 Corinthians 10:24 ஒவ்வொருவரும் விசுவாசியான ஒவ்வொருவரும் தன் பிரயோஜனத்தையே தேடாமல் யாருடைய பிரயோஜனத்தை. நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குது, ஒருவன் உங்களை 1 mile நடக்க சொன்னா 2 mile நடக்க போகணும்னு அந்த ஒரு தான் சொன்னார். நீங்க நடக்க ஆயத்தமா இருக்கீங்களா? தேவனுக்காக இயேசு கிறிஸ்துவாக எனக்காக நீங்க அனுப்புனீங்கன்னா நீங்க ஜீவனை பெற்றுக் கொள்வீர்கள். சோ இழப்பு என்பது தேவனுடைய இதுல பாராடாக்ஸ், இழக்கிறவன் பெற்றுக் கொள்வான். நம்முடைய ஹியூமன் ரிலேஷன்ஷிப்ல இழப்பு வந்து இட்ஸ் எ லாஸ், பட் இன் ஹெவன்லி கிங்டம் அவர் லாஸ் ஃபார் த கிங்டம் ஆஃப் காட் இஸ் அகெயின் இன் த கிங்டம் ஆஃப் காட். அதை தெரிந்து கொள்ளணும். கர்த்தருக்காக இழக்கிறதுக்கு ஆயத்தம் உள்ளவர்களாய் சீஷர்களை அழைக்கிறார். சீஷர்களை பார்த்து தனியா சொல்லிக்கிட்டு இவருக்கு பதில் சொல்லுகிறார். இதுக்கு முன்னால் இந்த அதிகாரத்துல வாசித்தீங்கன்னா எடுத்து வாசிங்க, லூக்கா 10:1 அது எப்படி தொடங்குகிறது, 1:2 பாருங்க. பட்டணங்களுக்கு
சீஷர்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறார் பிசாசுகளை துரத்துவதற்கும் பிணியாளிகளை சுகப்படுத்துவதற்கும். இவங்க போயிட்டு வந்து சந்தோஷமா சொல்லுகிறாங்க, ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினால பிசாசுகள் ஓடுகின்றன என்று. இன்னைக்கு நமக்கும் அதான் சந்தோஷம், ஆவியானவர்கள் கொடுக்கப்பட்டு நான் ஒருத்தருக்கு ஜெபம் பண்ணி ஜெபம் கிடைச்சிட்டுன்னா ஹல்லேலூயா, நான் ஜெபம் பண்ணி கிடைச்சிட்டுன்னு சொல்லி பத்திரிகையில எழுதவா எங்க எழுதுன்னு சொல்லிட்டு. இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாரு வாசிங்க அந்த வசனத்தை, இயேசு கிறிஸ்து கடைசியில் அதுக்கப்புறம் பாருங்க. இல்ல இல்ல அது தொடர்ந்து இல்லை, அதுக்கப்புறம் இவங்க போயிட்டு வந்து திரும்ப வந்து அவர்கிட்ட சொல்லுகிறாங்க. அவர் என்ன சொல்லுகிறார், உங்களுடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டதற்காக நீங்கள் சந்தோஷப்படுங்க, பிசாசுகள் உங்களுடைய அதிகாரத்துக்கு கீழ்பட்டதுக்காக நீங்க சந்தோஷப்படாதுங்க. இருக்குதா அப்படி ஒரு பிரச்சனை, அவருடைய சந்தோஷம் தான் உலகம் வந்து நான் கை வச்சேன் விசுவாசம் விழுந்தது நான் கை வச்சு அங்கே சுகமாச்சேன்னு சொல்லி மேகசீனில் எழுதிட்டு இருக்கிறாங்க. ஆண்டவர் சொல்லுகிறார் அதுக்காக நீங்கள் சந்தோஷப்படாதீங்க, உங்களுடைய பெயர் பரலோகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. எப்போ நீங்கள் மனதூர்கிறவர்களாய், ஒருவேளை யாரும் பார்க்கவே வேண்டாம், தனியாக செய்துக்கிட்டு ஊழியம் செய்து கொண்டே இருங்க. அது திரும்ப பிலிப்பியர்ல திரும்ப எழுதுகிறார் பிலிப்பு சபைக்கு 2:4 கடைசியா ஒரு வசனத்தை வாசித்து நாம் ஜெபிக்கலாம். சமாரியரை போல மாற வேண்டும் என்று இந்த சமாரியரை யூதர்கள் வெறுத்தார்கள். இயேசு கிறிஸ்துவுக்கு he has given a breakthrough. சமாரியர்களை கண்டா தூரத்துல வச்சிருவாங்க, சமாரியர் யூதர்களுடைய காலனியில பிரவேசிக்க முடியாது, அவர்களை சமாரியாவிலே வைத்திருந்தார்கள் வெளியே. ஆனால் இயேசு கிறிஸ்து he broke every barrier. எல்லோருக்கும் தேவ ஆவியானவரை ஊற்றுவதற்காக இயேசு வந்தார். இன்னைக்கு நம்ம சபையை அவர் அதற்காக தேர்ந்து கொண்டிருக்கிறார். இந்த சமாரியர்கள் போல மனதுருகிற சபையாய் நம்ம செய்கிற ஒவ்வொரு காரியங்களும் நம்முடைய பெயரை உயர்த்துக்கிறதுக்காக, நாங்கள் அனுப்பினோம் அப்படின்னு சொல்லுகிறதுக்காக, அந்த இருதயத்திலிருந்து ஒரு கம்பேஷன் அந்த மினிஸ்ட்ரி ஆஃப் காட். இதை செய்யும் பொழுது உங்களுக்கு பாடல்கள் வந்துன்னா இயேசு கிறிஸ்து நமக்காக அடிக்கப்படும் பொழுது அவரை பார்த்து சொல்லுகிறாங்க, நீ ராஜாவானால் இறங்கி வா. இப்பொழுது அவரை இறங்கி வரல, அதனால பயப்படாதுங்க. உங்களை கேட்டு பரியாசம் சொல்லலாம், இவங்க மற்றவங்களுக்காக ஜெபிக்கிறாங்க, தனக்குள்ள இவனுக்குள்ள வியாதி இருக்குது, மற்றவங்களுக்காக ஜெபிக்கிறாங்க, இவனுக்கே பலம் கிடையாது, மற்றவர்களுக்காக சொல்லுகிறாங்க, இவனுக்கிட்ட ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொல்லி சொல்லியாதுன்னா யூ டோன்ட் பாதர். கர்த்தர் உங்களை வறுமையாக்கி மற்றவர்களை நிறைவாக்க விரும்புகிறார். அவர் என்ன தந்தை தானியே எப்படி தரித்திரராக்கினார் இயேசு கிறிஸ்துவுக்கு, நீங்க ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படி தன்னை தானே அவர் தரித்திரராக்கினார். இதான் தேவனுடைய பிராரக்ராஸ், தேவனுடைய பிரின்சிபல். நம்ம இழக்கிறதுனால 800 ஆதாயப்படணும், அந்த இழப்பை தேவன் நம்முடைய ஆதாயமாய் மாற்றி தருவோம் என்று சொல்லுகிறார். தேவனுக்காக நம்மை நாமே ஒப்பு கொடுப்போம்.
போலாம். நம்ம எல்லாம் ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள். இயேசு கிறிஸ்துவிட்ட இருந்து இலவசமா எவ்வளவோ பாவ மன்னிப்புகளை பெற்றிருக்கிறோம். அவர் ஒரு பைசாவும் கேட்கல. மற்றவர்களை மன்னிக்க நம்ம ஆயத்தமா இருக்கிறோமா? ஏழு தடவை இல்லை, ஏழு எழுபது தடவை. ஓ, ரெண்டு தடவை மன்னிச்சிருந்தேன், மூணு தடவை. பீட்டருக்கு ஏழு தடவைதான் போக வேண்டியது. ஆண்டவர் சொன்னாரு, உன் ஜீவிய காலம்லாம் நீ மன்னித்து கொண்டு என்று சொல்லி. யாக்கோபு 2:13 வாசிப்போம். ஜேம்ஸ் சாப்டர் 2:13. இரக்கம் செய்யாதவனுக்கு இரக்கம் இல்லாத நியாய தீர்ப்பு. ஆனால் நியாய தீர்ப்புக்கு முன்னால இரக்கம் மேன்மை பாராட்டும். நம்ம வந்து இரக்கம் காட்டணும்னா நியாய தீர்ப்புக்கு முன்னால அது மேன்மை பாராட்டும். அதனால எல்லாரும் நம்ம எழுப்பி நிற்போம். இந்த நேரத்துல நம்முடைய இதயத்துல எல்லாரையும் மன்னிப்போம். ஏதாவது விருப்பம் இல்லாத பழைய குற்றங்கள், பழைய விரோதங்கள், பழைய ஏதாவது வெறுப்புகள் இருந்ததுன்னா இந்த நேரத்துல எல்லாவற்றையும் மன்னித்து தேவனிடம் நம்ம ஒப்பு கொடுப்போம். நமக்கு கொடுக்கப்பட்ட தாளந்தை உபயோகிப்போம். ஹல்லேலூயா. இந்த நேரத்துல தேவனுடைய தளத்துல ஒப்பு கொடுப்போம். அவர்கள் உம்முடையவர்களாய்